சேவையில் உறுதி, டிசைனில் புதுமை, அனுபவத்தில் முதன்மை. சிவகாசி விலைக்கே கேலண்டர்கள் எங்களிடம் கிடைக்கும். உங்கள் வியாபார வளர்ச்சியில் என்றும் உங்களுடன், உங்களுக்காக உங்கள் கைராசி நிறுவனம். கார் பார்க்கிங் வசதியுடன் பிரம்மாண்டமான பரப்பளவில் அன்னை பிரிண்டர்ஸ், ஜே என் ரோட், தாலுகா ஆபீஸ் ஆப்போசிட் ரோட், நியர் வசந்த பவன் ஹோட்டல், திருவள்ளூர். மக்கள் நீதி செய்திகளுக்காக செய்தி வாசிப்பாளர் ஈவ்லின். திருத்தணியில் அரசின் தடையை மீறி வேல் யாத்திரையை தொடங்கிய தமிழக பாஜக தலைவர் எல் முருகன் உள்ளிட்ட 1000+ மேற்பட்ட பாஜகவினர் கைது செய்யப்பட்டனர். வேல் யாத்திரைக்கு தடை விதிக்க வேண்டும் என வழக்கு தொடரப்பட்டது. தமிழக அரசு சார்பில் யாத்திரைக்கு அனுமதி அளிக்கவில்லை என தெரிவித்ததால் வேல் யாத்திரையை தொடங்கக்கூடாது என தடை விதிக்கப்பட்டது. இந்நிலையில் இன்று காலை சென்னையிலிருந்து புறப்பட்ட தமிழக பாஜக தலைவர் முருகனை திருவள்ளூர் மாவட்ட எல்லைப் பகுதியான நசரேத் பேட்டையில் தடுத்து நிறுத்தினர். அப்பொழுது திருத்தணி முருகன் கோவிலில் சுவாமி கும்பிடப் போவதாக தெரிவித்ததால் அவருடன் 10 வாகனங்கள் மற்றும் செல்ல காவல்துறையினரால் அனுமதி அளிக்கப்பட்டது. அதைத் தொடர்ந்து அவர் திருத்தணி முருகன் கோவிலுக்கு வருகை தந்து கையில் வேலுடன் சுவாமி தரிசனம் செய்தார். ஆனால் தடையை மீறி யாத்திரை தொடங்கியதாக காஞ்சிபுரம் சரக டிஐஜி சாமுண்டீஸ்வரி மற்றும் திருவள்ளூர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அரவிந்தன் ஆகியோர், யாத்திரையை தொடங்கிய தமிழக பாஜக தலைவர் முருகன், தேசிய முன்னாள் செயலாளர் ஹெச் ராஜா, முன்னாள் அமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன், அகில இந்திய பொது செயலாளர் சி பி ரவி மேற்பட்டோரை காவல்துறையினர் கைது செய்தனர். இதனால் திருத்தணி பகுதியில் பெரும் பரபரப்பு காணப்பட்டது.